இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஃபிஷ் கிரேவி பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபிஷ்ஷோடைய அந்த மண்டை இருக்கு இல்லையா தலை, அதை மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட டேஸ்ட்டையும் பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் விடாமல் அதை அந்த கிரேவி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஃபிஷ் கிரேவி. அதுவும் வெறும் வெளமீன் தலை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். எல்லாம் ஆட்டு தலையெல்லாம் வச்சு செஞ்சு அழுத்து போயாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி வந்து தலையை வச்சு செய்ய போகிறோம். சரியா, மீன் தலை, அதுவும் வெளமீன் மண்டை. இதுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் புதுசாக கட் பண்ணது, ஒரு மூணு தக்காளி, அதுவும் நீ பச்சை மிளகாய் ஒரு நாலு பொடிசாக கட் பண்ணது, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணி, அவ்வளோதான். இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம வந்து நான் என்ன செய்ய போகிறோம், எப்பயும் போல் சோம்பு வெந்தயம் போட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு ஒரு நாலு வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் ஒரு நேர கீர்ன பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மையம் வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு அந்த புளி கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம தேவையான மீன் மசாலா பொடி, மீன் மசாலா பொடி நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த மீன் மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன போட்டு மசாலா பொடி அரைச்சிருக்கோங்கிறது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. போட்டு நல்லா கலக்கி கொதிக்க விட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு அஞ்சு தேங்காய் ஸ்லைஸாக நறுக்கினது, இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் அவ்வளோதான். இதை நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். அது கூட ஒரு நாலு வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கிறோம். குழம்புலையும் நம்ம தாளிக்கிறதுக்கும் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிட்டோம், இதில் அரைக்கிறதுக்கும் தேங்காய் அரைக்கிறப்பவும் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலா எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷு மண்டை இருக்கு இல்லையா, மீன் மண்டை வெளமீன் மண்டையை நம்ம சேர்த்துக்கிற வேண்டியது தான். நல்லா கொதித்த உடனே தான் ஃபிஷ் சேர்க்கணும், ஏன்னா அந்த பொடியில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக அது வெந்து வரும். நீங்கள் வந்து இது கிரேவினால் ஓவராக தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். அருமையாக இதை வந்து நம்ம கெட்டியாக தான் நம்ம வைக்க போகிறோம், ஏன்னா இது கிரேவி. இப்போ நம்ம இது நல்லா கொதிக்குது, இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சீரகம் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும், ஏன்னா தேங்காய் வந்து சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா அந்த தேங்காவுடைய அந்த வாசனை மற்றும் அதோடய சுவை வந்து மாறிடும். அதுக்காக தேங்காய் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரு கொதி வந்ததோடு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இறக்கிட்டு நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி நல்லெண்ணெயை நல்லா ஊற்றிட வேண்டியதுதான். சுற்றி இந்த நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் அந்த ஃபிஷ்ஷோடைய தலைக்குழம்பு, இது ஃபிஷ் தலைக்குழம்பு, இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதை மறக்கவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நன்றி.